முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அமெரிக்க பயணம் இன்றுடன் நிறைவடைந்தது. இரவு துபாய் புறப்படும் அவர் அங்கு ஓய்வு எடுத்துவிட்டு சனிக்கிழமை காலை சென்னை வரும்போது உற்சாக வரவேற்பு அளிக்க திமுகவினர் தயாராகி வருகின்றனர். தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க கடந்த மாதம் 27ஆம் தேதி அமெரிக்கா சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் சான் பிரான்சிஸ்கோ, சிகாகோ நகரங்களுக்கு சென்று பல்வேறு நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்து பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டார். தனது பயணத்தின் கடைசி நாளான இன்று கேட்டர்பில்லர் நிறுவனத்தின் அதிகாரிகளை முதல்வர் சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அந்நிறுவனத்தின் தற்போதுள்ள கட்டுமான கருவிகள் உற்பத்தி நிலையங்களை 500 கோடி முதலீட்டில் விரிவுபடுத்தும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. கேட்டர்பில்லர் நிறுவனம் கட்டுமானம் மற்றும் சுரங்க கருவிகள், டீசல் எலக்ட்ரிக் என்ஜின்கள், டிராக்டர்கள், ஹைட்ராலிக் இயந்திரங்கள் ஆகியவற்றின் உற்பத்தியில் உலகின் முன்னணி நிறுவனமாகும். இந்நிலையில் அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றிரவு துபாய் புறப்படுகிறார். அங்கு 10 மணி நேரம் தங்கி ஓய்வெடுக்கும் அவர் சனிக்கிழமை காலை 8:30 மணிக்கு சென்னை திரும்புகிறார். அப்போது முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க திமுகவினர் பிரம்மாண்ட ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.